கை வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பிரிஞ்சல் கறி பார்க்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் என்னென்ன கட் பண்ணி வச்சுக்கோன்னா ஒரு கை ஃபுல்லாக ஒரு ஆனியன் ஆனியன் ஒரு கை ச கை ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டொமேட்டோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சல் வந்து ஸோ ஒரு நாலு கை வர அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் தேவைப்படும் பட் வந்து உங்களுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணணும் ஸோ அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு ஆயில் சில்லி பவுடர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே தக்காளி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆனியன் அதுக்கப்புறம் பிரிஞ்சால் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க சப்போஸ் கட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா பிரிஞ்சோலை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ரெடியாக ஸோ இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோம் ஸோ நான் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனோன்னே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டொமேட்டோ ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு கார்லிக் கூட நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கலாம் கறி லீஃப் போட்டுக்கோங்க ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும்னா டொமேட்டோ சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகணும்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதுக்குள்ளே கார்லிக் வந்து தட்டி வச்சுருக்கிறத அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பிரிஞ்சாலையும் அதை ஆட் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து பிரிஞ்சாலில் இருக்கிறது லைட்டாக ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டர்மெரிக்கு அதுக்கப்புறம் சில்லி போ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ நான் தண்ணியெலாம் ஆட் பண்ண மாட்டேன் நல்லா சிம்மில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னே இது மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள்